அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம் செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதில் நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஊரில் வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம உப்பு சேர்த்து புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளியை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு ரசம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டுடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. காய்ச்சல் ஜலதோஷம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து இந்த ரசத்தை சூடாக இருக்கப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து மசாலா அரைச்சாச்சு. இப்போ நாம் இதை அம்மியிலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ரசத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரசம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரண்டியில் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கலையா அதை ரசத்தோடு சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மி கழுவுன அந்த தண்ணி இருக்குல்லையா அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுலாம். உங்களுக்கு ரசம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடி விட்டுலாம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரசத்தை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிச்சது அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட்டு போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிச்சதுமே வந்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான மிளகு ரசம் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடாக இருக்கப்போ வந்து பார்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.